அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரி ஒன், வெல்கம் டு நாலேஜ் துனியா ஹிந்தி சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து என்ஜனில் வந்து 3 வீடியோஸ் பார்த்தோம். போன வீடியோஸில் பார்த்தீங்களா, நம்ம வந்து தேர்ட் வீலர் வந்து இந்த ஏரல பப்பமாக பார்த்தோமில்ல, அது கீழே பார்த்தீங்களா மைல்டாக சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். அந்த யாக்கு பார்த்தீங்கன்னா உச்சாரண் வந்து ஒய்யக்கு பதிலாக ஆரியை போட்டிருப்பேன். அதை நீங்கள் வந்து அந்த என்ன அந்த ஆரை வந்து நீங்கள் அடிச்சுட்டு என்ன பண்ணி ஒய் போட்டுங்க அந்த உச்சாரணில். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் அந்த யாக்கு அதில் அந்த தேர்ட் வீடியோவில் பார்த்தா தெரியும், அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, சாரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்ப்பா, ஃபோர்த் வீடியோஸ் பார்க்குறோம் இப்போ. ஓகே, இப்போ அது வாக்கப்புறம் அடுத்த லெட்டர் சென்னை வருன்றதை பார்க்குறோம். ஓகே, பாருங்கள் நீங்கள் பாரு, ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம மடங்க நம்ம இப்போ ஷா போட்டோமில்ல, அதே போல் தான் அந்த பா போட்டோம் அதே போல். இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி போட்டு இப்படி கொண்டு வரோம், தெரியுதா? இது என்னது ஷா, இது வந்து தலை வந்து டச் ஆகணும். ஓகே, இது என்னது ஷா, தெரியுதா? அப்போ வந்து உச்சாரணம் வந்து இந்த இடத்துல வந்து எஸ் ஹச் ஏ போட்டுங்க, எஸ்ஹெச்ஏ உச்சாரணம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, அடுத்து வந்து இந்த மாதிரி யூ மாதிரி போட்டு என்ன பண்ணுறீங்க, இப்படி க்ராஸ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். இப்படி யூ மாதிரி போட்டு என்ன பண்ணுறீங்க, இப்படி க்ராஸ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஷா, என்னது அழுத்தி சொல்லணும். ஓகே, இது உச்சாரணம் வந்து எஸ் ஹச் ஹச் ஏ கேப்சல் ஏ. ஓகே, இந்த சர்க்கிளில் வந்து நம்ம போட்டுக்கிறோம், தெரியுதா? ஏ ஹச் எஸ் ஹச் ஹச் ஏ உச்சாரணம் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து ஷ, அடுத்தது ஷ. நம்ம ருபீஸ் நம்ம போட்ட மாதிரியோ அதே போல் தான், ரா போட்ட மாதிரியோ அதே தான். இப்படி ஜாயின் பண்ணி ஒரு கோடி இது பண்ணிக்கிறோம், பக்கத்தில் என்ன பண்ணுறோம் ஒரு கோடி கிழிச்சிக்கிறோம், அவ்வளோதான். இது என்னது, இது ஷ. இது என்ன சொல்லலாம் நம்ம, ஷ. ஏன்னா இது வந்து என்ன சொல்லலாம், உச்சாரணம் வந்து சாதாரணமாக சொல்கிறது எஸ் ஏ எஸ் ஏ உச்சாரன் வரும். ஓகே, ஷ. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்களா, ஷ ஷ ஷ ஷ. அடுத்தது வந்து ஹா, பாருங்களா இப்படி போடுறீங்க, இப்படி போட்டு இப்படி எஸ் மாதிரி இப்படி போட்டுக்கிறீங்க, போட்டிங்களா? போட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த எஸ்க்குள்ளே இப்படி நடுவில் இப்படி கொண்டது இப்படி ஈ மாதிரி போட்டுணும். இது வந்து ஹா, என்ன சொல்லலாம் நம்ம அதை ஹான்னு சொல்லணும். என்ன சொல்லணும், இதை ஹா, இது ஹான்னு சொல்லணும். உச்சாரன் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹச்சிய சவுண்டில் வரணும், ஹச் ஏ ஹா, தெரியுதா? உச்சாரன் வந்து ஹச்சிய சவுண்டில் வரணும். ஓகே, இது வந்து ஷா வரும், ஷ ஷ. நான் இது அழுத்தி சொல்லணும், நான் இது ஷ ஷ ஷ ஷ. இது வந்து சாதாரணமாக சொல்லணும், புரிஞ்சுதா? அடுத்தது பார்த்தீங்க, அடுத்தது பாரு, நெக்ஸ்ட்டு பாருங்கள். என்ன வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறீங்க, இது இச்சா போடுறீங்க, இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு என்ன பண்ணுறீங்க, இப்படி போட்டு என்ன இப்படி போட்டு என்ன பண்ணுறீங்க, இப்படி எஸ் மாதிரி இப்படி கீழே கொண்டு வரீங்க பாரு, இப்படி போட்டு இப்படி போட்டு என்ன பண்ணுறீங்க, இப்படி கொண்டு வரீங்க, இச்சா. என்னது இச்சா, புரிய? உச்சாரணம் வந்து கே கே எஸ் ஹச் ஏ ச. தெரியுதா? க்ஷ. அடுத்தது த்ர, தெரியுதா? இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போடுறீங்க, இந்த இப்படி நம்ம கே போடும் பார்த்தியா அதே போல் தான், இப்படி போட்டு நம்ம பக்கம் போட்டு என்ன பண்ணுறீங்க, இது போடுறீங்க, இது வந்து த்ர. என்ன சொல்லலாம் நம்ம, த்ர. உச்சாரணம் வந்து டி ஹச் ஆர் ஏ த்ர, தெரியுதா? உச்சாரணம் என்ன வரும், டிஹெச் ஆர்ஏ வரும், த்ர, தெரியுதா? த்ர த்ர. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா, இப்படி இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போடுறீங்க, போட்டு என்ன பண்ணுறீங்க, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். என்ன இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறீங்க, போட்டு இப்படி சி மாதிரி இப்படி போட்டு இப்படி சுழிக்கிறீங்க, அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இப்படி போடுறீங்க, தெரியுதா? இது வந்து என்னது இஞ்ச, என்னது இஞ்ச. உச்சாரணில் வந்து ஜி ஜி என் ஒய் இஞ்ச. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட்டாக போடுறீங்க, போட்டு என்ன பண்ணுறீங்க, இப்படி இப்படி கொண்டு வரீங்க, இப்படி போடுறீங்க. இது வந்து இஸ்ர, என்ன சொல்கிற நம்ம இஸ்ர. உச்சாரன் வந்து என்ன வரும் இந்த இடத்துல, சர்க்கிள் வந்து எஸ் ஹச் ஆர் ஏ இஸ்ர,
தெரியுதா? இஸ்ர. ம், புரியுதா? இப்போ இது என்னது? ஷ. நல்லா கவனிங்க. ஷ ஷ. இது வந்து ஷ, இது அழுத்தி சொல்லணும், தெரியுதா? ஷ ஷ ஷ அப்படிங்கும்போது இந்த இடத்துல எதை குறிக்கும்? சங்கர் அப்படின்ற குறிக்கும். ஷ ஷ அப்படிங்கும்போது புஷ்பம், புஷ்பமான பூக்களை குறிக்குதுல அது, தெரியுதா? இந்த ஷ இது சாதாரணமாக சொல்கிறது, தெரியுதா? ஷ. அதே போல் இது வந்து என்ன சொல்லலாம்? ஹ ஹ ஹ, தெரியுதா? ஹ, இந்த காத்தாகப்படுது வெளியில் வரணும். ஹ ஹ. அடுத்தது இக்ஷ, அடுத்தது இக்ஷ. இது வந்து இத்ர, புரியுதா? இக்ஷ இத்ர இஞ்ச. அடுத்தது வந்து இஸ்ர, புரிஞ்சுதா? புரியுதா? அடுத்து இந்த இந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம எழுதி பார்க்கலாம் சாதாரணமாக. ஓகே, இங்கே பாருங்கள், போங்க பாரு. இந்த டூ எப்படி போடுறோம் நம்ம? இப்படி போட்டு நம்ம இப்படி கொண்டு வந்து என்ன பண்ணுறோம்? இப்படி போ, இப்படி வந்து டச் ஆகணும் தலையில். ஓகே, அந்த டூ இப்படி போட்டு பக்கத்தில் ஒரு கோடி கிழிக்கிறோம், இதை டச் ஆகணும், புரிஞ்சுச்சா? இது வந்து ஷ. அடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம? இப்படி போடுறோம், பா மாதிரி போட்டு இப்படி கிராஸ் லைன் போடுறோம். இது வந்து ஷ, இதை அழுத்தி சொல்லணும், தெரியுதா? இப்படி போட்டு இப்படி கொண்டு வரணும், இந்த கிராஸ் லைனை கொண்டு வரணும். அடுத்தது என்ன பண்ணுறோம் நம்ம? ரிப்பீஸ் போடுறோம்ல, நம்ம ரா போட்ட போகிறோம், அதே போல தான் இப்படி போடுறீங்க, அடுத்து இப்படி போடுறீங்க. ஓகே, போட்டு என்ன பண்ணுறீங்க? இப்படி கொண்டு வரீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க? ஹா வந்து எப்படி போடணும்? இப்படி எஸ் மாதிரி போட்டு அப்படியே இப்படி கொண்டு வரணும், நடுவுலேருந்து அப்படியே இந்த ஈ மாதிரி இப்படி கொண்டு வரணும். இது வந்து ஹா, தெரியுதா? இப்படி கொண்டு வரணும், தெரியுதா? அது ஹான்னு சொல்லுவாங்க, எஸ் மாதிரி போடுறீங்க, அந்த கேப்பில் வந்து இப்படி கொண்டு வரீங்க, தெரிஞ்சுதா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இச்சா. இச்சா எப்படி போடுறீங்க அப்படின்னா, இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போடுறீங்க, போட்டு என்ன பண்ணுறீங்க? இப்படி போட்டு கீழே இப்படி கொண்டு வரணும், தெரியுதா? கீழே அப்படி வரணும், இப்படி போட்டு இப்படி எஸ் மாதிரி இப்படி போட்டு கீழே அப்படி கொண்டு வரணும், தெரியுதா? இது வந்து இச்சா, புரிஞ்சா? அடுத்து வந்து இத்ர. இத்ர வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கே வந்து நம்ம பக்கம் அப்படி போடுற மாதிரி, இத்ர, தெரிஞ்சுதா? இத்ர வரும். அடுத்தது இஞ்ச. இஞ்ச அப்படிங்கும்போது இப்படி போடுறீங்க, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறீங்க? என்ன ஒரு ஒரு லைன் ஒரு லைன் போடுறீங்க, இப்படி சி மாதிரி போட்டு இப்படி கொண்டு வரீங்க, இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போடுறீங்க, தெரியுதா? இது என்ன சொல்லலாம்? இஞ்ச. அதே போல் என்ன இஸ்ர. இஸ்ர அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறீங்க, தெரியுதா? இப்படி போட்டு இப்படி கொண்டு வரீங்க, தெரியுதா? போட்டு என்ன இப்படி பண்ணுறீங்க, அவ்வளோதான், புரிஞ்சிச்சா? சின்னதாக அப்படி போடணும், ரொம்ப அது பெருசாக போடக்கூடாது, தெரிஞ்சிச்சா? ஸ்மால் லெட்டரில் பார்த்தா அப்படி ஆறு மாதிரி வரும், இது அப்படியே பார் போடுறமில்ல அந்த மாதிரி வரும், புரிஞ்சுதா? இது வந்து இஸ்ர, புரிஞ்சுதா? மட்டும் இது லெட்டர்ஸ் பார்க்கலாமா? இது வந்து ஷ, நான் ஷ, இது ஷ சங்கர் அந்த மாதிரி சொல்கிறமில்ல, அது விட இஷ, இஷ அப்படின்னு புஷ்பத்தை குறிக்கும், தெரியுதா? இஷ, தெரியுதா? அன்று சொல்லலாம். அதே போல் இது வந்து ஷ சாதாரணமாக சொல்லலாம், ச சரவணன் அப்படின்னு சந்தசா வருது, தெரியுதா? சரஸ்வதி, இந்த காடு கடவுளை சொல்கிறோமில்ல, சரஸ்வதி திருமகள் யார் சொல்லுவோம் நம்ம? திருமகள் வந்து லக்ஷ்மின்னு சொல்லுவோம், சரஸ்வதிக்கு என்ன சொல்லுவோம்? கலைமகள்னு சொல்லுவோம். கலைமகள் என்ன? நம்ம சரஸ்வதி கல்வி கொடுக்குறது நம்மளுக்கு வந்து கலைமகள் தான், சரஸ்வதி கடவுள் அந்தது. அதே போல் இது என்னது? ஹ ஹ, தெரியுதா? ச ஷ ஷ ஹ, இப்போ புரிஞ்சிச்சா? அப்புறம் ஷ ஷ ஷ ஹ. அடுத்ததே போல் இக்ஷ. அடுத்து என்னது? இக்ஷ இத்ர இஞ்ச இஸ்ர, புரிஞ்சா? பாருங்க நல்லா உச்சரிப்பு பாருங்கள், எப்படி உச்சரிக்கிறேன்னு பாருங்கள். இச்ச இத்ர இச்ச இத்ர என்ன இஞ்ச இஸ்ர, புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நான் இந்த லெட்டர்ஸ் எழுதி காட்டியிருக்கேன் உச்சாரணோட, அடுத்து அந்த லெட்டர்ஸ் எப்படி எழுதுன்றது அந்த சைடே எழுதியிருக்கோம். இப்போ அதுக்கு வந்து வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, அப்போ இப்போ இப்போ பாருங்கள், இப்போ வேர்ட்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வந்து இங்கே வந்து ஷ, ஷான்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஷ அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து வேர்ட்ஸில் என்ன வரணும்? ஷல்ஜம். ஷல்ஜம் அப்படிங்கும்போது பீட்ரூட் வரும், இங்கிலீஷ் கை இருக்குல்ல, கேரட்டு பீட்ரூட் சொல்கிறோம்ல, அந்தது ஷல்ஜம் சொல்கிறோம். அதே போல் ஷ அப்படிங்கும்போது ஷஷக், ஷஷக் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வரும்? வேர்ல்டு கப் இருக்குல்ல, உலக கப்பை வாங்கன்னு ஸ்கூலில் பார்த்தா குழந்தைங்களாம் பார்த்தா நல்ல மதிப்பெண் எடுத்துகிட்டு இந்த பிளேயரில் நல்லா இது பண்ணுறாங்க, இந்த கிரிக்கெட் பிளேயரில் இந்த கப்புலாம் தராங்கல்ல, அதுதான் சொல்லுவாங்க, தெரியுதா? அது அந்த அந்த ஷேக் வரும், ஷஷக் வரும். அதே போல் இந்த ஷ ஷ அப்படிங்கும்போது சப்ஜி, சப்ஜினான இந்த இடத்துல வெஜிடபிள்ஸ், அம்மா வீட்டில் பொரியல்லாம் செய்கிறாங்கல்ல, சப்ஜினா பொரியல் சொல்லுவாங்க, தெரியுதா? எல்லா காய்கறிகளும் போட்டு பொரியல் பண்ணுறமோ அதான் சப்ஜின்னு சொல்லுவாங்க. ஹ ஹ அப்படிங்கும்போது ஹாத்து, இப்போ கை, இப்போ என் கை இப்போ இங்கே இருக்கா தெரியுதுல்ல, நம்ம கை தான் என்ன சொல்லுவோம் நம்ம? ஹாத்துன்னு சொல்லுவோம், தெரியுதா? அதுதான் இந்த ஹா வந்திருக்கு. அதே போல் இங்கே என்ன கொடுத்து இக்ஷான்னு கொடுத்துருவோம். இக்ஷா அப்படின்னா அந்த இடத்துல ஏன்னா கிளாஸ் ரூம்மு, இப்போ நம்ம ஒரு நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம கிளாஸ் ஏ செக்ஷன் பி செக்ஷன் சி செக்ஷன் இருக்கும், நம்ம கிளாஸ் எதுன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண, அந்த நம்ம கிளாஸ் ரூம் தானே போவோம், அடுத்த கிளாஸ் போவோம், போக மாட்டோம் இல்லை, அதான் அது தமிழ் என்ன சொல்ல வகுப்பறைன்னு சொல்லுவாங்க. நம்ம கிளாஸ் ரூம் எதுவோ அங்கே தான் நம்ம போய் உட்காருவோம், தெரியுதா? அதுதான் கிளாஸ் ரூம், கக்ஷான்னு சொல்லுவாங்க வகுப்பறைக்கு, புரிஞ்சிச்சா? அதே போல்
கித்ரா கித்ரா அப்படிங்கும்போது சித்திரன் அர்த்தம். சித்திரன் என்னது பிக்சர்ஸ். நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சி ஃபோட்டோஸ்லாம் நிறைய பிக்சர்ஸ்லாம் ஒரு அளவுக்கோசரம் அந்த மாட்டி வச்சிருப்போமில்ல அதுதான் சித்திரன் சொல்லுவாங்க. அது பிக்சர் சொல்கிறது ஓகே. அதே போல் இங்கே நான் ஞான் ஞான் அப்படின்னா இந்த இடத்துல என்னது நாலேஜுன்னு அர்த்தம். நம்மளுடைய சேனல் நேம் என்னது நாலேஜ் துணியான்னு தானே கொடுத்துருக்கோம். அந்த ஞான் தான் இங்கே வருது தெரியுதா. ஞான் ஞான் என்னது நாலேஜ் ஞாபகம் வச்சுங்க. அதே போல் இங்கே என்னது ஈஸ்வரன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஈஸ்வர தெரியுதா. ஈஸ்வர அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு கிளாப் பண்ணுவோம் ஒரு அந்த ஒரு மகிழ்ச்சி அடைவோம் இந்த மாதிரிலாம் ஒரு சந்தோஷம் அடைவோம் தெரியுதா. அதுதான் வந்து ஈஸ்வரன் கொடுத்துருக்காங்க புரியுதா. அது அந்த 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 இது சொல்லலாம் ஒரு ஹாப்பி ஒரு மகிழ்ச்சிக்கு சொல்லலாம் ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன வந்து என்ன பண்ணியிருக்கோம் இந்த இப்போ எஞ்சனில் வந்து லெட்டர்ஸ் வந்து என்ன பண்ணி மொத்தம் வந்து 37 லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம எத்தனை லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம் 37 லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ கவனிங்க இந்த ஹா வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கான்சன்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து 37 லெட்டர்ஸ் வந்து எஞ்சனில் வருது. இப்போ இங்கே எழுதுகிறேன் கவனிங்க. ஆனால் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சுவரில் வந்து நம்ம 13 சொல்லிவிட்டு அப்புறம் 11 சொன்னோம் அதே போல் கான்சன்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டால் நீங்கள் எத்தனை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 33 தான் சொல்லணும் புரிஞ்சுதா. எத்தனை லெட்டர்ஸ் எஞ்சனில் எத்தனை லெட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை சொல்லணும் நீங்கள் 33 தான் சொல்லணும். ஆனால் இப்போ இங்கே கோடு கிளிக்கிறேன் இது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து மெய்யெழுத்துக்கள் முடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அது கம்பைன்ட் லெட்டர்னு சொல்லுவாங்க இது ஜாயின் லெட்டர்னு சொல்லுவாங்க புரிஞ்சிச்சா. இது இந்த இதில் வந்து இந்த 4 லெட்டர்ஸ் வந்து இதில் வந்து எஞ்சனில் வந்து சேராது. இது வந்து தனியாக லெட்டர்ஸ் வரும். இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கோசரம் இந்த 37 லெட்டர்ஸ் இந்த 4 உங்களுக்கோசரம் நடத்தியிருக்கேன் புரிஞ்சிச்சா. ஆனால் நம்மளுக்கு வந்து எஞ்சன் எத்தனை லெட்டர்ஸ் அப்படின்னு கேட்டால் 33 தான் நீங்கள் சொல்லணும் தெரியுதா. ஆனால் மொத்தமாக நம்மளுக்கு புக்கில் 37 கொடுத்துருப்போம். இது வந்து இதை வந்து கம்பைன் லெட்டர்னு சொல்லுவாங்க தெரியுதா. என்ன லெட்டர் சொல்லுவாங்க ஜாயினிங் லெட்டர்னு சொல்லுவாங்க கம்பைன் லெட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இரண்டு எழுத்தோட எழுத்தா 2 லெட்டர்ஸோடு இது வந்து ஜாயின் பண்ணி வந்ததுனால இது ஜாயினிங் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க கம்பைன்ட் லெட்டர்ஸ் அப்படிம்பாங்க புரிஞ்சிச்சா. இப்போ வீட்டில் போய் என்ன பண்ணுறீங்க நான் சொன்னது அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறீங்க எழுதி பார்க்குறீங்க தெரியுதா. மாறி மாறி எழுதி பாருங்கள்லாம் தெரியுதா. அந்த அது இந்த உச்சாரம் எழுதி பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த லெட்டர்ஸை கொண்டு வரலாம் தெரியுதா. இந்தி லெட்டர்ஸை கொண்டு வரலாம் இல்லை இந்தி லெட்டர்ஸ் எழுதிட்டு கூட நீங்கள் உச்சாரம் எழுதலாம். உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு மாற்றி மாற்றி எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன தப்பு பண்ணுற எத்தனை ரைட் வரன்ட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு நீங்களே டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் உடனுக்குடனே வீடியோ வந்து பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய கிளாஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இந்த நன்றி தன்யவாத்து.